வளர்ந்து கொண்டிருந்த முகம் ஆமாங்க இன்றைய தினத்தில் வாடி வாடி வாதங்கி கீழே குனிந்திருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு தந்தை தாய்க்கு வந்த இடர்தனை மைந்தன் நான் தீர்ப்பதில்லையா? எதுவா இருந்தாலும் என்னிடத்தில் விவரமாக தெரிவிங்க. சொல்லுங்க, நான் பைக்கிறேன். Yeah.
உன்னை கதிக்கு உள்ளாக்கிய ஆண்டி பயலை தூண்டி மீன் போல் உதவி செய்ய மனம் கொண்டேன். ஆனாலும் அன்னவனை நமக்கு கீழ் என்ன விதமாக செய்தால் அடிப்படையை வைக்கலாம் என்று எனக்குள் ஒரு யோசனை தோன்றவில்லை. ஆகையால் உமக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் சொல்லும், அதன் பிரகாரம் அவனை அதம் செய்து வருகிறேன். ஒரு எலும்பு சேப்பாயத்தை ஊன்றி ஊட்டி ஒரு காலில் மறந்துகம் செய்தால் தவத்தை செய்தால் உமா பார்வதியானது உமா பார்வதியானது தவத்தை மேற்றி சிறு குழந்தை வடிவமாக மகளாக வந்து பிறப்பார். அப்போது அந்த பரமக்கள் திரு கல்யாணம் செய்வார். உனக்கு தேவர் ஒவ்வொரு யாவற்றமான தேவர்கள் அடக்கமாக இப்படி நீ செய்ய வேண்டும் கண்மணி. ¡Gracias!
மடத்தனமாக யோசித்து என் தந்தையிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கோ இதற்கு முன்பாகவே பர்ணகாவதிபாலை திருமணம் செய்து 49 பெண் பிள்ளைகள். இது போதா குறைக்கு, இது போதா குறைக்கு என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் அந்த உமா பார்வதியை மகளாக பெறும்படி தவம் செய்ய சொல்லி 49 பெண்ணை யாராருக்கு கொடுத்த? 49 பெண்ணையும் யாராருக்கு கொடுத்தேன் என்றால் சந்திரருக்கு 27, குலத்தரிசிக்கு 13, காசிபருக்கு 9 கொடுத்து திருமணம் முடித்து விட்டேன். எனக்கும் இந்த 50 பெண்ணிற்கும் மாப்பிளை தேடி வைப்பதும் மனம் முடிப்பதும் இதுவே வேலையாக வேண்டியிருக்கிறது. 49 பெண்ணு கொண்டாடிக்கு ஆகிற திருமணம் செய்து கொடுத்து என் தந்தை சொல்படி அந்த உமா பார்வதியை மகளாக வரவேற்றோமானால் அந்த ஈஸ்வரன் நமக்கு மருகனாவான். அந்த ஈஸ்வரன் நமக்கு மருகனானால் அவனை பாதமணியை கண்ட தேவன், மூவர், முத்தர், இயக்கர், விஞ்ஞர் யாவற்ற நம்மை கண்டால் இடுகிடி என நடுங்குவார்கள். நம்மளுக்கே அடக்குங்க அவங்க. இந்த நேரத்துல நிமிடம் நம்மள யாருமே ஆட்ட முடியாது. இருந்தாலும் இது நமக்கு ஒரு நல்ல யோகம் தான். இருந்தாலும் இதை என் தேவியாக விலகக்கூடிய பர்ணகாவதிபதியிடம் நான் தெரிவிக்க வேண்டும். ஆகையால் நான் அழைத்ததாக சென்று என் பாணியாக விலகக்கூடிய பர்ணகாவதிபதி அது சீக்கிரம் சென்று
Yeah.
ராவல தரவட்டா தடவி தடவி தடவை ஓடி போச்சு வாடா ரரரி 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 குலதெய்வமாகிய வீரபத்ர சுவாமிக்கும் என் முதற்கண் வணக்கம். வணக்கம்மா. அதுவும் தவிரவும் வரகு ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம்மா. இப்பேற்பட்ட பெரு சபையில் வந்திருக்கும் போது யார் என்று விளக்கம் எம்மா? நீ யாரு? இந்த ஊர்ல எத்தனை பேர் வச்சுக்கிற? எத்தனை புள்ள கழிச்சுக்கிற? இனிமேல் எத்தனை பேரை வச்சுக்க போறேன்? ஐயோ எம்மா, உங்களுக்குள்ள பொம்மை அடி அடிக்கிறாங்க பாரு. இனிமேல் இப்ப ஆம்பளைக்கு வேலை இல்ல, பொம்மை அடிதான் வேலை. எடுத்து எடுத்து செய்ய போறாங்க. நம்ம எல்லாம் எடுத்து எடுத்து செய்யறாங்க. இனிமேல் பொம்பளை மேல என்ன பயிரு? பெயர் என்ன பேரா சொல்றீ? மயிறு.